So good morning students. Good morning, ma'am. Good morning, ma'am. So we'll continue. இதுவரை நம்ம மாடியூல் ஒன் ஆல்மோஸ்ட் நம்ம வி ஆர் டிராயிங் டு க்ளோஸ். ஸோ மாடியூல் ஒன் லெக்சர் த்ரீல நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல வந்த க்வெஸ்சன்ஸை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மாடியூல் ஒன்ல என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னா, எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அண்ட் இட்ஸ் யூசஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிக் மாடுலஸ், அப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் டுடேஸ் லெக்சர் வி வில் பி டிஸ்கசிங் அபவுட் த questions that have come in various university exams. So before going to the questions, neither na in the picture share pannirna rendu group pathina comparison of elastic modulus, compressive strength and various tensions for bamboo and steel. Idhil irukku bamboo la vandu 2000 kilonewton per square centimeter. This is not SI unit, namku newton இப்போ மீட்டர் ஸ்கொயர்ல இருந்தா தான் எஸ்ஐ. இது தான் ஆக்சுவலி வந்து நேற்று இந்த புக் ஜுவிட் சர்வே அதையுமே பார்க்க சொன்னேன் இல்லையா, அதுல வந்து யூ ஹாவ் டிபிக்கல் வேல்யூஸ் ஃபார் அலுமினியம் போன்லயே டென்சைல் கம்ப்ரசிவ் ரெண்டுக்குமான வேல்யூஸ் என்ன அப்படின்னு இருக்குது. பிராஸ், கான்கிரீட், காப்பர், அயர்ன், லெட், ஸ்டீல், இதுக்கான வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் யூனிட். வாட் இஸ் மென் பை ஐம் சாரி What is meant by G? G in the prefix, என்ன மீன் பண்ணது? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எஸ்ஐ யூனிட்னு சொன்னேன். G னா என்ன? கேபிட்டல் M னா என்ன? What is meant by it? Can anyone say? And capital M, if I put M Newton அப்படின்னு போட்டனா, what does this M stands for? Mega. It is mega. Megaன்றது ஆக்சுவலி கிலோ நியூட்டன், கேஎன் அப்படின்னு இருந்ததுன்னா கிலோ நியூட்டன். கிலோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10³, 1000 டைம்ஸ் நியூட்டன், ஹையர் வேல்யூஸ். அது மாதிரி மெகா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10⁶, ஓகே. வேற ஜிகா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10⁹, ஓகே. ஸோ வுட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 × 10⁹, 10 ஜிகா நியூட்டன் இருக்கும். Whereas ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 200 ஜிகா நியூட்டன், யங்ஸ் மாடுலஸ், ஓகே. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் அண்ட் மெகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்குவேர். ஸோ மெகான்றது × 10⁶ இருக்கும், சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் திருப்பி நீங்கள் 11th புக்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் மறந்த மாதிரி தெரியுது. பிக்கோன்றது வந்து ஆப்போசிட், 10⁻¹2 தான் பிக்கோ, ஓகே. ஆப்போசிட் ஆஃப் டெரா, டெரான்றது 10⁻¹2, பிக்கோன்றது 10⁻¹2, ஓகே. ஸோ இந்த யூனிட்ஸ் அண்ட் யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா அந்த ப்ரிஃபிக்சஸ் அதுக்கான எப்படி அதிகமான குவான்டிட்டியா, ஏன்னா அத்தனை ஜீரோ இங்கே நம்ம போட முடியாது, 9 zeros இங்கே ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் வி கிவ் திஸ் ப்ரிஃபிக் ஜிகா நியூட்டன் அப்படின்னு கொடுக்கறது தெரியணும். அதே மாதிரி நானோனா என்ன? வாட் இஸ் மென் பை நானோமீட்டர்? NM அப்படின்னு போடுவோம். நானோ ஸ்டாண்ட் ஃபார் எஸ் தமிழ் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்றது பாத்தீங்கன்னா நானோல பண்றேன், நானோல பண்றேன். ஏன்னா நானோ ஸ்கேல்ல ப்ராப்பர்ட்டியே மாறிடும். கோல்டே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் ஆயிடும். ஒவ்வொரு எத்தனை 10 nanometer கோல்டு வந்து ஒரு கலர்ல இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து ஆரஞ்சுல இருந்து கிரீன் வரையுமே மாறுற அளவு அந்த நானோமீட்டர் ஸ்கேல்ல வந்து ப்ராப்பர்டீஸ் ஆர் கெட்டிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதனாலதான் நானோல நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு இன்னைக்கு, நாட் ஓன்லி இன் பிசிக்ஸ், எல்லா ஏரியாஸ்லயுமே. ஈவன் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேக்சிமம் ரெனியூவபிள் சோர்சஸ், சோலார் எனர்ஜியை டேப் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு, அப்புறம் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது, அதெல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல எல்லாம் இந்த நானோமீட்டர் ஸ்கேலுன்றது பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாட் ஆஃப் ரிசர்ச். வேற ஒண்ணுமே வேணாம், மொபைல் போன்ல எல்லாமே
நானோ யூஎஸ்பின்லாம் கொண்டு வரீங்கல்ல, அது எல்லாமே நானோமீட்டர் ஸ்கேல்ல எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்கிறதுனால தான் மொபைல் ஃபோன்ல அத்தனை ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் இந்த மெட்டீரியல்ஸை பார்த்தினா குவைட் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதை அதை யூஸ் பண்ணி தான் வந்து இது இந்த டெவலப்மெண்ட்ஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நவ் வி வில் ப்ரொசீட் வித் யூனிவர்சிட்டி எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் தட் ஹேட் பீன் ஆஸ்ட் இன் வேரியஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பர். அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் பேப்பரில் செமஸ்டர் எக்ஸாமில் வந்த க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம லெட் அஸ் ட்ரை டு ஆன்சர் ஆல் தீஸ் க்வெஸ்சன். கொஞ்சம் சில க்வெஸ்சன்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஒரு சில பேப்பர்ஸ், சில எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் வந்தது. அதாவது இந்த மாடியூல் ஒன்ல மட்டும் நான் கான்சென்ட்ரேட்டிங் நம்ம கவர் பண்ண இந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, மாடியூல் ஒன்ல வி ஹவ் கவர்ட் வாட் ஹாவ் வி கவர்ட் வி ஹவ் கவர்ட் எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிக் மாடுலஸ், டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன, இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பர்டைனிங்கா இந்த டாபிக்ஸ்க்கு பர்டைனிங்கா உள்ள க்வெஸ்சன்ஸை மட்டும் வி ஆர் டிஸ்கசிங் ஹியர். இதில் 16 மார்க்ல பார்ட் ஆஃப் த 16 மார்க் க்வெஸ்சனா தான் சில டைம் கேட்டிருக்காங்க மாடியூல் ஒன் பொறுத்தவரையும். ஸோ 2 மார்க்ஸ் தான் அதிகமாக இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து அகெயின் இட் வில் டிபெண்ட் அ லாட் ஆன் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ நீ கான்செப்டுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா 2 மார்க் வந்து நீ ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எனி ஒன் ஆஃப் யூ ரீட் திஸ் க்வெஸ்சன், யாராவது ஒருத்தர் இந்த க்வெஸ்சனை படிப்பா. How will you identify a brittle material from its stress to strain diagram? Yeah, the stress strain diagram of a brittle material lende eppadi adu brittle material nu eppadi identify panuvinga. So as I have told you, stress strain abindrathu stress along y axis, strain along x axis irukum. Oru brittle material ku neethu we discussed what is brittle material illaya, eppadi irukum nu solli paathom illaya. Do you remember anyone? என்ன ஞாபகம் இருக்கு பிரிட்டில் மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பத்தி நேத்து பார்த்ததுல எதுவுமே ஞாபகம் இல்லையா? எஸ் ஸ்டூடண்ட்ஸ், பிரிட்டில் மெட்டீரியல்ஸ். எஸ் தமிழ் வேந்து நீ சொல்ல. ஸ்மால் டிஃபார்மேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் யூனிட் அண்ட் பிரேக்கிங் பாயிண்ட். ஸ்மால் டிஃபார்மேஷன், ஓகே. அப்புறம் அதோட கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காம கொஞ்சம் கிராஸா இருக்கு மேம். கிராஸ் இல்ல, அதுக்கு பேரு தட் இஸ் நான் லீனியர். தி கிராஃப் இஸ் நான் லீனியர், தேர் இஸ் நோ லீனியர் ரீஜன். ஹூக்ஸ் லா இது ஒபே பண்ணாது. குட், ஓகே. சோ ஹூக்ஸ் லா பண்ணாது, பிளஸ் தி பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் தி ஃபிராக்சர் பாயிண்டும் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெngthும் ஒண்ணுதான். மேக்ஸிமம் லோட்லயே ஃபிராக்சர் ஆயிடும், சரியா? சோ கிராஃப் இஸ் நான் லீனியர், தி பிரிட்டில் மெட்டீரியல் will not obey ஹூக்ஸ் லா. அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிராக்சர் பாயிண்டும் அதாவது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸும் அல்டிமேட் டென்ஷனும் ஒன் அண்ட் த சேம், தேர் இஸ் நோ நெக்கிங், நெக்கிங் ரீஜன் ஆப்சென்ட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இப்போ ஓரெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ணையில நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத வச்செல்லாம் மார்க் இருக்காது. நீ எந்த அளவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றியோ அதை பொறுத்து தான் யூ வில் be scoring marks, okay? So, how will you identify, a brittle material from its stress strain diagram? அப்படின்னு ஒரு 2 மார்க் வந்தா யூ ஷுட் புட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். டயக்ராம் நீட்டா வரையணும், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு ப்ராப்பரா லேபிளிங் இருக்கணும். ஃபார் அ பிரிட்டில் மெட்டீரியல் த கிராஃப் வில் லுக் லைக் திஸ். So tensile strength will be equal to breaking stress. So necking vandu irukadu, maximum load la adu odanjirum. Necking abindrathu, vandu actually oru wire irukku abina adoda diameter sila edathila koranju apdi break aagradhu dhaan necking. Necking abindrathu vandu diameter groove aayi idu break aagradhu dhaan necking, okay? நெக்கிங் will be absent. So ஒரு வயர்ல இந்த மாதிரி நெக் ஆகி தான் fracture occurs. So இந்த நெக்கிங் வந்து it will be absent in case of a
brittle material. So there is no yield point. Yield point um kadaiyadhu idhula ena direct ave plastic region ku poirudhu. Eppa plasticity onset of plasticity na namak yield point namak normal stress strain graph la ipo oru normal ana material na oru linear region irukum and at the yield point non linearity begins and then you will have ultimate tensile strength irukum then necking begins and inge fracture nadakkum okay idu vandu normal material that is elastic material oda stress strain graph whereas the green color la ulladhu vandu that is for the brittle material okay glass mariyana material so in the points neenga present pannanum okay in a stress strain diagram of a brittle material the ultimate tensile strength and breaking stress that is fracture point are the same the graph is non linear material does not obey hook's law hook's law la linear region la stress is proportional to strain and the slope of the linear region na nama modulus of elasticity appdin paathom adha and the region varaiyum and the region and the linear la when the deforming forces are removed the material regains its original shape ana once we have non linearity deforming force remove பண்ணாலும் there is a permanent deformation okay or plastic deformation னு அதை சொல்லலாம் அதாவது திருப்பி regain ஆகாத அளவு material வந்து elongate ஆயிடும் okay there is no yield point yield pointன்றது கிடையாது is this clear yes ma'am okay yes ma'am okay 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 we will go to the next question idellame edho or university exam question paper la vanda questions da this is an interesting question what is the bulk modulus of an incompressible fluid incompressible fluid na enna incompressible appina enna yes adu compress panna mudiyadhu ma'am yes 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 கம்ப்ரஸ் பண்ண முடியாது கம்ப்ரஸ் பண்ண முடியாதுன்னா அதாவது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது வாட் எவர் பி த பிரஷர் அப்ளை த வால்யூம் டஸ் நாட் சேஞ்ச் அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் யூஸ்வலா வாட்டரை வந்து வி அஸ்யூம் வாட்டர் டு பி அன் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் ஓகே நிறைய யூட்டிலிட்டிஸ்க்கு வாட்டரை வந்து இன்கம்ப்ரசிபிள்னு தான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ as you told the change in volume will be zero whatever the pressure applied whatever be the pressure applied p vandu evlo large volume is going to be zero so the bulk modulus for an incompressible idu zero va irunda volumetric strain will be zero so which means denominator becomes zero so pressure evlo high ana pressure a irundalum incompressible fluid ku the volumetric strain or volume strain is zero so which means the bulk modulus is infinity okay let's go to the third question name the factors affecting the elasticity of a body so can anyone name net idu discuss pannom illaya temperature temperature annealing annealing hammering என்னது ஹேமரிங் ஹேமரிங் ஆர் கோல்ட் வர்க் சொல்லலாம் அப்புறம் இம்பியூரிட்டி ஓகே கொஞ்சம் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க கறி தூள் தூவாங்கன்னு சொன்னால தட் இஸ் இம்பியூரிட்டி ஓகே நம்ம ஒரு அடிஷன் ஆஃப் ஃபாரின் மெட்டீரியல் இஸ் கால்ட் இம்பியூரிட்டி ஓகே ஸோ ஆல் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா போதும் டூ மார்க்ஸ்ல யூ நீட் நாட் ரொம்ப டீடைல்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த எலாஸ்டிசிட்டி இன்க்ளூட் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றதுதான் நீங்க ஹேமரிங் ஆர் கோல்ட் ஒர்க்கிங்னு அதை இது பண்ணிக்கலாம் கேன் ஆல்சோ கால் திஸ் அஸ் ஹேமரிங் ஆர் கோல்ட் ஒர்க்கிங் அனீலிங் அனீலிங்ன்றது ஃபர்னேஸ் கூலிங் ஹீட்டிங் த ஆப்ஜெக்ட் டு வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் கூலிங் இட் வித் இன் த ஃபர்னேஸ் இட்ஸ் ஸ்லோ கூலிங் அப்படின்றது தான் அனீலிங் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் ஆல்சோ ஆல்டர் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பார்த்தீங்களா ஒன்லி திங் நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து சவுண்டாக நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க கான்செப்டில் சவுண்டாக இருந்தீங்கன்னா கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் டூ மார்க்ஸ் அதனால எப்போவுமே வந்து
என்ன விஷயம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெப்ரசன்டிங் இட் இன் ப்ராப்பர் ப்ராப்பரா எழுதுறது கம் செகண்டரி, அதை அடுத்ததா நீங்க பண்ணணும். பட் வந்து புரிஞ்சிட்டு படிங்க எதுனாலுமே. So here a problem, a small problem. An elastic wire is cut into half its original length. So or elastic wire adoda length la paadhiya cut pandrom, which means if this is the wire, the wire if or wire irukna adoda length la paadhiya cut pandrom. How will it affect the maximum load the wire can withstand? There is a stress called breaking stress illana tensile strength. So maximum load by the area of cross section of the wire. Okay, the wire ku or area of cross section irukum illaya, inga a endra area of cross section irukum illaya, the area of cross section of the wire by maximum load will give you the என்னது இந்த குவாண்டிட்டிக்கு பேர் என்ன? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், மேக்ஸிமம் லோட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன? ஆக்சுவலா லோட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை லோட்? ஸ்ட்ரெஸ் மேம். இல்ல இல்ல நான் கேட்டது இப்ப நீங்க இத வந்து லோட் பை ஏரியா ஸ்ட்ரெஸ் மேம். இஸ் ஸ்ட்ரெஸ், ஆனா வந்து அது லோட் பை ஏரியா இஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, லோடுன்றது ஆக்சுவலா இப்ப இந்த வயரோட எண்ட்ல, இஃப் ஐ அம் கோயிங் டு ஹேவ் அ மாஸ் வெயிட்டா மேம்? ஆமா, இங்க ஒரு வெயிட்ட வந்து இஃப் ஐ அம் கோயிங் டு புட் அ வெயிட் W, வாட் இஸ் தி லோட் ஆக்டிங் ஆன் தி வயர்? W. ஆ, லோட் W ன்றது என்ன? மாஸோ, மாஸ் டைம்ஸ் mg. Yeah, mass times acceleration due to gravity, g. G oda value enna? 9.8 ma'am. 9.8 epovume unit oda solanum, meter per second square. Okay, so mg indra load idella act agudhu, and the load by area will give you the stress. But namak inda maximum load abindrathu enna na, at the maximum load necking will begin. Okay, நெக்கிங் பிகின் ஆயிட்டு அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆயிடும். ஓகே, சோ மேக்ஸிமம் லோட் பை ஏரியா இஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, த மேக்ஸிமம் லோட் த மெட்டீரியல் கேன் வித் ஸ்டாண்ட், அது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் த மெட்டீரியல் கேன் வித் ஸ்டாண்ட் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம். சோ டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் அ கிவன் மெட்டீரியல். லெட் மீ கோ பேக் டு தி ஸ்லைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஃபார் அ மெட்டீரியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். சோ இது கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுனால இப்ப மேக்ஸிமம் லோடு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை பொறுத்து மேக்ஸிமம் லோடு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் லோடு இஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த் இன் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அந்த வயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை பொறுத்து இந்த மேக்ஸிமம் லோடு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, சோ area of cross section வந்து 0.1 mm square அப்படினா tensile strength into 0.1 mm square அப்படினா the maximum load fix ஆயிக்கும். okay, but it is not dependent on length. so maximum load is dependent of the length. since maximum load is independent of the length, even on cutting the wire into half its length, l indra length l by 2 a maathnalum, the maximum load the wire can support is not affected. adhe load ah support pannu, length paadhiya korinjalum the same load is being supported by the wire. adhe the area of cross section maarichu appadina the maximum load supported will be different. okay, is this clear? என்னன்னு
சோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நீங்க லெங்க்த குறைக்கிறதுனால மாறல. சோ லெங்க்த பொறுத்து மேக்ஸிமம் லோட் மாறாதுன்றதுனால ஈவன் வயரை ரெண்டா கட் பண்ணாலும் அதே லோட அந்த வயர் சப்போர்ட் பண்ணும். Is that clear? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Okay, we will go to the next question. What is cold working? Cold working na enna? Any one of you can unmute yourself and tell me. Yes, Anisha? Ma'am, hammering and rolling, ma'am. Hammering and rolling. அதுக்கு பேரு cold working னு சொல்லலாம். Then another name of this is work hardening. அது தவிர வேற என்னன்னா வந்து ஹேமரிங் அண்ட் ரோலிங் கேன் ஹேப்பன் அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ். ஹேமரிங் ஆர் ரோலிங் அட் லோ டெம்பரேச்சர் அப்படின்றது தான் கோல்ட் ஒர்க்கிங். யூஸ்வலி ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம கோல்ட் ஒர்க்கிங்றத பண்ணுவோம். ஓகே, ஸோ கோல்ட் ஒர்க்கிங் இஸ் ஹேமரிங் ஆர் ரோலிங் அட் லோ டெம்பரேச்சர்ஸ். நார்மலி ரூம் டெம்பரேச்சர்ல ஹேமர் பண்றது இல்லைன்னா ரோல் பண்றது. It is also called as work hardening. Another name for cold working is work hardening. It increases the strength and hardness of the metal. அதாவது யங்ஸ் மாடுலஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே கோல்ட் ஒர்க்கிங்னால இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷன். ஏன்னா நேத்தே நான் சொன்னேன், when you assume metal with large grains, hammering-னால மாதிரி லார்ஜர் கிரெயின்ஸ் உள்ள ஒரு மெட்டீரியல் டியூ டு ஹேமரிங் இட் பிகம்ஸ் தேர் ஆர் சோ மெனி கிரெயின்ஸ் தட் ஆர் டெவலப் த கிரெயின் டிஸ்லொகேஷன்ஸ்னால வாட் ஹேப்பன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் இம்ப்ரூவ்ஸ். ஸோ நம்ம பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படின்றது பெர்மனன்ட் டிஃபர்மேஷன், பெர்மனண்டா அந்த மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகுது. ஒன்ஸ் பிளாஸ்டிக் டிஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா பிளாஸ்டிக்கா டிஃபார்ம் ஆகுறத அது ரெசிஸ்ட் பண்ணும். அதனாலதான் கோல்ட் ஒர்க்கிங் இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது வை இட் ஹேப்பன்ஸ் இஸ் பிகாஸ் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ரெசிஸ்ட் ஃபர்தர் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன், ஃபர்தரா பிளாஸ்டிக்கா அது டிஃபார்ம் ஆகுறத இது ரெசிஸ்ட் பண்ணும், அப்போஸ் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் வை கோல்ட் ஒர்க்கிங் increases the strength of the material and ductility korayum, the material becomes brittle. நீ further திருப்பி வந்து force apply பண்ணிட்டே இருக்க அப்படினா, அதாவது யங்ஸ் மாடு அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் தாண்டி ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம்னா the material breaks. Okay, so ductility of the material decreases because of cold working. So in the points எல்லாம் நீங்க 2 marks க்கு present பண்ற மாதிரி இருக்கும். Okay, so let us move on to the next question. How does temperature affect the elasticity of the material? Temperature எப்படி வந்து elasticity of material affect பண்ணும்? Can anyone say? யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. How does temperature affect the elasticity of the material? Ma'am, if temperature increases, elastic nature will decrease, ma'am. Yes. Temperature அதிகப்படுத்துறப்ப elasticity decrease ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் அயனை ஈஸியாக வந்து வி கேன் ஷேப் இட், வேற கோல்ட் அயன் அதாவது நார்மல் அயனை வந்து நம்ம ஒரு வடிவத்துக்கெலாம் நம்ம இஷ்டத்துக்கெலாம் இது பண்ண முடியாது. பட் வென் அயன் இஸ் ரெட் ஹாட் வி கேன் ஈஸிலி ஷேப் இட். ஸோ there is a decrease in the elastic constants when temperature increases. Okay, so on heating a material the elastic properties decrease. Increase in temperature decrease the Young's modulus and tensile strength. Cold iron is more strong. At high temperature iron vandu easy ah nama deform pannidalam. Kollam patrayila nadakkira oru vishayam dhaan, seriya? Next, what is Poisson's ratio? Is anyone sollunga arasu. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கையில இரும்பு ஈஸியா உடைக்க முடியுமா இல்ல கம்மியா இருக்கையில உடைக்க முடியுமா? வளைக்கிறதுனா நம்ம கையால வளைக்க முடியாது, ஹேமரிங் ப்ராசஸ்னால ஈஸியா வந்து டிஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஹையர் டெம்பரேச்சர்ல தானே இப்ப ரெட் ஹாட்டா இருக்கையில தானே வந்து ஷார்ப் பண்றாங்க, சமட்டியால அடிச்சு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அதை கொண்டு வர்றது வந்து ஒன்லி வென் ரெட் ஹாட்டா இருக்கையில தானே அது ஈஸியா பண்ண முடியும். அப்ப ஈஸியா அது அப்ப அடிக்கையில வளைஞ்சு கொடுக்குதுண்ணா மேம், அப்ப அந்த ஈஸியா அது எலஸ்ட் ஆகுதுல்ல?
ஆமா ஈஸியா ஆகுதுனா உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெngth கம்மி ஆகுது. அப்ப டெம்பரேச்சர் அதிகமாகல எலாஸ்டிசிட்டி அதிகமாதான் ஆகும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டீஸ்ன்றது வேற, எலாஸ்டிசிட்டின்றது நீங்க அதாவது டிஃபார்ம் ஆகுறத நீங்க எலாஸ்டிசிட்டின்னு புரிஞ்சுக்க கூடாது. ரெஸ்டோர் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லணும். அதாவது திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு வர்றதுதான் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, எலாஸ்டிக் எலாஸ்டிசிட்டி. ஓகே, நம்ம ஹையர் டெம்பரேச்சர்ல ஒன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதே ஷேப்ல இருந்துக்கும், திருப்பி ரெஸ்டோர் ஆகாது. இஸ் இட் கிளியர்? அது கொஞ்சம் டிஃபார்ம் ஆகுதே, ஈஸியா டிஃபார்ம் ஆகுதே, அப்புறம் எப்படி எலாஸ்டிசிட்டி குறையுதுன்னு சொல்றோம்னு இது பண்ணிக்காதீங்க. டிஃபார்மேஷன் வேற, டிஃபார்மேஷன் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனுக்கு அலோவ் பண்ணும், விச் மீன்ஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி குறையுதுன்னு அர்த்தம். சரியா? இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Okay. Ma'am, in the last question, you have told that on cold, cold work, malleability, ductility decreases. So while annealing, what happens, ma'am? Annealing பண்ணும்போது ductility will increase. ஏன்னா annealing வந்து it increases the grain sizes. So அப்படியே reverse of cold working தான் வந்து annealing ஓட effect. Annealing is furnace cooling. Okay. So annealing annealing will actually increase the ductility. Okay, Nisha? Ma'am, so what about malleability, ma'am? Malleability will also improve. Malleability-ன்றது sheets ஆ நம்ம roll பண்றது. Ductility is drawing it in the form of wires. Okay? So ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னு மாதிரி இருந்தாலும் it depends on the surface, on the surface properties பொறுத்து malleability again அது சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தும் இருக்கும். நமக்கு இது வயர்ஸ்ன்றது இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒன் டைமென்ஷனலா அதை வயரா எழுக்கிறது. ஓகே, வேற இது மேலிபிலிட்டி வந்து டூ டைமென்ஷனலா ஷீட்ஸா ரோல் பண்றது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேலிபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. ஹவ் ஐ ஆன்சர்ட் யுவர் க்வெஸ்சன்? எஸ் மேம். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் பாய்சான்ஸ் ரேஷியோ? கேன் எனிஒன் சே வாட் இஸ் பாய்சான்ஸ் ரேஷியோ? Yes. Negative of lateral strain, ma'am. Yes, lateral strain by linear strain. Okay. Minus of lateral strain by linear. The negative sign indicates that lateral strain will decrease if there is increase in longitudinal strain. Okay. So for metals, the typical value of Poisson's ratio is like this. Varies between 0.25 and 0.35. For concrete, it is 0.1 to 0.2. Whereas for cork, it is nearly zero. Cork, vandu evlo elongate pannalum, kittadatta lateral dimension la change e irukadu. Okay, the next question. So, idu vandu I will give you as a homework. Yes. Ma'am, for 2 marks, we have to write the examples which you showed now for Poisson's ratio. Yeah, 2 marks la it is expected. Typical values nu neenga kudukanum. It is better to note down. Na illadi I'll be sharing this presentation. Ippa neenga best method enna nu solvena, you maintain a notebook for each subject. Aar subject irukku illaya, aar subject ku or notebook podunga. The na mari live classes la note panikonga. Appra na kudukra YouTube lectures layum running notes mari mudinja edunga. அப்புறம் புக்கையும் படிங்க, ப்ரிப்பேர் அ ப்ராப்பர் ஆன்சர். ஓகே, ஸோ எனிவே ஐ பி ஷேரிங் தி ஸ்லைட் கூகுள் கிளாஸ் ரூம்ல இல்லை ஜினோமியோல நான் இதை ஷேர் பண்ணுவேன். பட் சி டு தட் யூ யூட்டிலைஸ் த எல்லா ரிசோர்ஸும் இருந்தாலும் ப்ரிப்பேர் யுவர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஏன்னா நீ புரிஞ்சு எழுதுறது தான் ஃபைனலா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றப்ப இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல். ஓகே, so that would be my adhudan or broad guideline, ad eduthukonga. Maintain a proper notebook for each subject. Okay, anyone read the question and explain me eppadi solve panuvinga nu solunga. Anyone of you volunteer? Students irkingla? Yes, Poorna Priyadarshini solunga. A copper wire of 3 meter length and 1 millimeter diameter is subjected to a tension of 5N.
calculate the elongation produced in the wire if the young modulus of copper is 120 GPa. Yeah, so இப்ப எப்படி வந்து நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல I will write in the presentation எப்படி இது பண்ணிக்குவோம். So first copper wire இது பண்ணிக்குவோம். So இதுல வந்து 3 meter length னு சொல்லிருக்காங்க, and diameter வந்து என்ன சொல்லிருக்காங்க, what is diameter? 1 millimeter. 1 millimeter. So in the diameter length, can you calculate the area of cross section? Area of cross section of the wire என்னவா இருக்கும்? Diameter கொடுத்திருந்தா, what is the shape of the cross section? The wire ஓட cross section என்னவா இருக்கும்? Circle. Yeah, circle. அப்ப circle ஓட area என்ன? அதுதான் area of cross section. கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்ன கொடுத்திருக்காங்க, டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்களா, வாட் இஸ் தி ஃபோர்ஸ்? 5 நியூட்டன். யா, 5 நியூட்டன். சோ நமக்கு வாட் இஸ் தி ஸ்ட்ரெஸ் ஆக்டிங்? 5 நியூட்டன்ன்றது என்னன்னா கிட்டத்தட்ட 500 கிராம் கல்ல இங்க கட்டி தொங்க விடுற மாதிரி. ஓகே, ஏன்னா அரசு சொன்னது போல இஃப் வி ஆர் அஸ்யூமிங் தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டு பி 10, 5 நியூட்டன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம் கல்லு, 1/2 கிலோ எடைக்கல்ல வந்து இங்க தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா, தென் கோட் ஆக்டிங் வில் பி மாஸ் டைம்ஸ் 500 கிராம்ன்றது 0.5 கிலோகிராம் இன்டூ I approximately take the acceleration due to gravity to be 10, then it is 5 newton. The load acting is 5 newton, which means in the end fixed na assume panikom. The one the wall rigid ah support panirukanga na assume panikom. So tensile force in the downward act pandra force ku opposite ah in the wall vandu or reactive force opposite direction la kudukum. So it is the wire is under tension, so that's why this is tensile force illa tension, it is under subjected to a tension of 5 newton. So oru sentence da, but adhu vandu physically you should understand the meaning. Indha mari understand panni diagram varanju neenga enna physically enna solla varanga endradha purinjada you can further concepts in physics so easy ah irukum adutha adutha nee concepts padikkilla indha fundamental ah idella therinjirundha dhaan easy ah purinjikka mudiyum. Okay, is this clear so far? So idhu dhaan vandu physically nama we have modeled andha oru sentence ah vandu model ah represent pannona indha diagram ah varanju indha quantities ella idu pannikkanum. Okay, is that clear? So ipa adutha part vera enna kuduthirukanga, what else they have given? Young's modulus kuduthirukanga. Young's modulus evlo? 120 gigapascal. Giga is 10 power 9. Yeah, 10 power 9 is giga. Okay, so 120 gigapascal da Young's modulus. That is pascal is newton per meter square, pressure oda unit SI la pascal nu adha sollalam, or we can also call it as newton per meter square. So ipa Young's modulus ku enna expression? Young's modulus is f into l by pi r square del l, ma'am. F into l adha final expression arasu solren nenikiren. Del l equal to f into l by Young modulus into pi r square. Area of cross section into del l.
அதாவது இது வந்து நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷன், இது கரெக்ட் தான். பட் எப்பவுமே என்னன்னா ஃபண்டமெண்டல்ல இருந்து போங்க. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். சோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா இன்டு ஸ்ட்ரெயின் டெல் எல் பை எல். ஓகே, டெல் எல் பை எல்ல நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணல, யூ கெட் திஸ். So, if you have, உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, you are asked to find the elongation produced. அதாவது delta L என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? Delta L is what you need to find. So, delta L கண்டுபிடிக்கிறதுக்கு you are given Y. Y கொடுத்துருக்காங்க. Y is given. F is known. Fம் வந்து கொடுத்துருக்காங்க. Length, it has been given as length is given as 3 meter and you are also provided with diameter. Adilendu you can find the area of cross section. So from this you can compute the change in length. Answer 15.89. I'll just check it. ஏன்னா நான் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தான். யூனிட் தம்பி, எப்பவுமே பிசிக்ஸ்ல யூனிட் பொறுத்த வரையும் 4 மார்க்ஸுக்கு தான் இந்த மாடியூல் 1ல இருந்து ஒரு போர்ஷன் தான் வரும். அனதர் 12 மார்க்ஸுக்கு மேபி அதர் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் மாடியூல் 2 ஆர் மாடியூல் 3. ஓகே, ஸோ இதுதான் பாசிபிள் க்வெஸ்சன். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அண்ட் இட்ஸ் வேரியஸ் ரீஜன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஒரு 4 மார்க்குக்கு வரலாம். சிமிலர்லி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிக் மாடுலஸ் மே ஆல்சோ கம் அஸ் அனதர் 4 மார்க்ஸ். ஓகே, so this is the link for the YouTube lecture related to module 1. So adhiyume neenga paarenga, and if you have doubts you can ask, and if you have any other questions we will I'll answer. Thank you ma'am. Okay, thank you. Thank you. We can thank you ma'am one by one.